ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை வடை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். முருங்கைக்கீரை வடை பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு 100 கிராம் அளவு கடலைப்பருப்பை ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து ஊற வச்சுருந்தேங்க. இப்போ பாருங்கள், பருப்பு வந்து நமக்கு நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து பருப்பை மிக்சர் ஜாரில் சேர்த்துடலாம். மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. பருப்பு வந்து நமக்கு வந்து தெரியக்கூடாது, அதே டைம் வந்து நம்ம ரொம்ப நைஸாகவும் அரைச்சிடக்கூடாது. இப்போ பாருங்கள், மிக்சர் ஜாரில் வந்து பருப்பை சேர்த்தாச்சு. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேங்க. 2 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். 2-3 சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேங்க. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, இதில் இருக்க தண்ணியை நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து வேற ஒரு பவுலில் வந்து நான் மாற்றிட்டேங்க. ஒரு பெரிய வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாம். 1 பச்சை மிளகாய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சம் போல் மல்லியெல்லாம் சேர்த்துக்கிறேன். குட்டி குட்டியாக கட் பண்ணால் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. முருங்கைக்கீரை வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ வந்து முருங்கைக்கீரையும் வந்து சேர்த்துக்கிறேங்க. எல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டைமில் உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கா அப்படி செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து தேவை அப்படின்னா வந்து உப்பு சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், நம்மளோட மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து சின்னதாக ஒரு பால் மாதிரி உருண்டை மாதிரி உருட்டி எடுத்துக்கலாங்க. சின்னதாக அந்த மாதிரி உருண்டை மாதிரி உருட்டி எடுத்துகிட்டு நம்ம வந்து உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து நல்லா தட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் வந்து அந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாங்க. நான் வந்து கொஞ்சம் சின்னதாக தாங்க பண்ணுறேன். பையில் வந்து இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிட்டேன். இதே போல் நம்ம மீதே இருக்கிற எல்லாமே வந்து இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாலே போதுங்க. சைடு ஃபுல்லாமே ஓரங்கள் எல்லாமே ஷேப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் வந்து மீதம் இருக்கிற எல்லா மாவுலையுமே வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ பாருங்கள், ஸ்டவ்வில் வந்து கடாய் வச்சுருக்கேங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆகவும் நம்ம வந்து தட்டி வச்ச வடையை வந்து சேர்த்துடலாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து ஒரு பக்கம் நல்லா வேகவும் நம்ம வந்து இன்னொரு பக்கமும் வந்து திருப்பி போட்டுக்கலாங்க. குழந்தைங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, முருங்கைக்கீரை வந்து நம்ம பொரியல் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது, சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அடம் பிடிப்பாங்க. அதே இது நம்ம இந்த மாதிரி வந்து வடையாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. முருங்கைக்கீரை சேர்த்துருக்கிறது குழந்தைங்களுக்கு வந்து தெரியவும் தெரியாது. இதில் கீரை சேர்த்துக்கும் போது பார்த்திங்கன்னா, கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து தெரியவே தெரியாது. வாயில் கடிப்படும் போது முருங்கைக்கீரை இருக்கிறது தெரியவே தெரியாதுங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடில் குழந்தைங்களுக்கு வந்து கீரை வடை வந்து செஞ்சு கொடுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்மளோட வடை வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வெளில எடுத்துடலாம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் நம்ம மீதம் இருக்கிற வடை எல்லாத்தையுமே வந்து பொறிச்சு எடுத்துடலாம். த
தண்ணி எதுவும் சேர்த்துக்காம தாங்க இந்த வடைக்கு வந்து நம்ம அரைச்செடுக்கணும். தண்ணி வந்து லைட்டாக சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எண்ணெயில் இந்த மாதிரி பொரிச்சு எடுக்கும்போது ரொம்பவே வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். பாருங்கள், நம்மளோட முருங்கைக்கீரை வடை ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.